நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 63,631 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை விகிதம் 74.69% உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் 69,878 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,75,701 அதிகரித்துள்ளது. 22,22,577 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 55,794 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,97,330 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 164,879 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 470,873 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 21,698 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,177 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 67,276 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,867 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 11,426 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 142,908 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,270 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 87,803 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 244,045 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,092 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 18,736 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 35,243 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 203 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 83,082 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 176,942 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,522 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,995 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 367,943 உயர்ந்துள்ளது. நேற்று மேலும் 5,764 பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 307,677 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 101 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,340 அதிகரித்துள்ளது. தற்போது 53,413 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று சென்னையில் 1,282 பேருக்கும், செங்கல்பட்டில் 430 பேருக்கும், திருவள்ளூரில் 369 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 220 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 395 பேருக்கும், சேலத்தில் 269 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,31,20,216 அதிகரித்துள்ளது. 8,03,201 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,57,13,254 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 57,96,727 பேர் பாதிக்கப்பட்டு 179,200 பேர் உயிரிழந்துள்ளனர். 31,27,418 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 35,36,488 பேர் பாதிக்கப்பட்டு 113,454 பேர் உயிரிழந்துள்ளனர். 26,70,755 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,46,976 பேர் பாதிக்கப்பட்டு 16,189 பேர் உயிரிழந்துள்ளனர். 761,330 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 603,338 பேர் பாதிக்கப்பட்டு 12,843 பேர் உயிரிழந்துள்ளனர். 5,102 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.